உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னெடுத்த விசாரணைகள் தொடர்பில் பல பரிந்துரைகளை முன்வைத்திருந்தது. அதன் அனைத்து பரிந்துரைகளையும் நடைமுறைப்படுத்துவது என்பது ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சவனுடைய ஆதரவு தளத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவரே தன்னிடம் தெரிவித்ததாக கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் இந்த விசாரணை தொடர்பில் சர்வதேச சமூகம் தலையீடு செய்வதன் ஊடாகத்தான் நீதியினை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது உண்மையை தெரிந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்துக்கள் இருந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினால் யார் அரசியல் ரீதியில் பலமடைந்தார்கள், அரசியல் தேவைக்காக யார் இதனை பயன்படுத்தி கொண்டார்கள் என்ற அடிப்படையில் அவருடைய கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இது தொடர்பிலான விடயங்கள் தான் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கும். இலங்கையில் 2009 பிற்பாடு மிக பெரிய ஒரு அனர்த்தம் இடம்பெற்றது என்றால் அது 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். ஒரே நேரத்தில் தேவாலயங்கள் மற்றும் மிக உயர்ந்த நட்சத்திர விடுதிகளில் அந்த தாக்குதல் இடம்பெற்றது. அந்த தாக்குதலின் பொழுது 250 மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். பல தற்கொலை தாக்குதல்களாக அது இருந்தன. அந்த தாக்குதலின் மூலம் இலங்கை மற்றும் ஆசியா கண்டமே ஒரு நெருக்கு வாரத்தை சந்தித்தது. மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இலங்கையில் இருக்கின்ற மக்கள் மட்டுமல்ல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அந்த குண்டு தாக்குதலின் இலக்காக முன்வைக்கப்பட்டார். எனினும் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கையில் மிக அதிகமானவர்களாக தமிழர் பேசுகின்ற மக்களே இருந்தார்கள். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது குறிப்பாக பிற்காலத்தில் தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. அதே போன்று அந்த பிரச்சனை ஏற்கனவே அரசாங்கத்துக்கு தெரிந்தும் தடுக்க வேண்டிய நேரத்தில் அது தொடர்பிலான சரியான முடிவுகளை அவர்கள் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றும் அன்றைய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் பொலிஸ்மா அதிபர் அவர்கள் இன்றும் சிறைச்சாலைகளில் தான் இருக்கின்றார்கள். அதே நேரம் அன்றைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்ற வேளை வெளிநாட்டில் இருந்தார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தான் நாட்டில் இருந்தார். அவர்தான் அதன் பின்னரான நடவடிக்கைகளை முன்னெடுத்தார். நாட்டில் அன்றைய தினத்திலிருந்து ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தினை அரசியல் ரீதியாக ஏற்படுத்தியது 2019 இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் பொழுது. இந்த தாக்குதல் சம்பவத்தின் பொழுது சரியான முறையில் போலீசார் செயற்படவில்லை, புலனாய்வு பிரிவுகள் செயற்படவில்லை. ஏற்கனவே வெளிநாடுகளிலிருந்து இந்த குண்டு தாக்குதல் இடம்பெறலாம் என்ற தகவல் இலங்கைக்கு வழங்கப்பட்டதான தகவல்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருந்தன. அதன் பின்னர் அவ்வாறான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. குறிப்பாக சஹ்ரான் தலைமையிலான முஸ்லீம் அடிப்படைவாத கொள்கையை கொண்ட ஒரு தீவிரவாதிகள், குறிப்பாக ISIS தீவிரவாதிகள்னால் தான் அந்த குண்டு தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டது என்று பின்னர் அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பில் அவர்கள் இருந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு ஆயுத ரீதியிலான மோதல் அரச படைக்கும் அவர்களுக்கு இடையில் இடம்பெற்றது. இன்றும் அதன் தாக்கத்தின் காரணமாக அந்த தாக்குதல் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டு பல முஸ்லீம் சிறைச்சாலைகளில் இருக்கின்றார்கள். இந்த தாக்குதலுடன் அரசாங்கத்தின் முக்கியமானவர்களுக்கு தொடர்பு இருக்கின்றது, அன்றைய அரசாங்கத்திற்கு முக்கியமானவர்களுக்கு தொடர்பு இருந்தது என்ற பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. எனினும் 2019 ஜனாதிபதி தேர்தலின் பொழுது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தேசிய பாதுகாப்புக்கான மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கப்பட்டது. அந்த அரசாங்கத்தினால் தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு பங்கம் ஏற்பட்டு விட்டது என்ற பிரச்சாரங்களை இன்றைய அரசாங்கம் இன்றைய ஜனாதிபதி தரப்பினர் முன்வைத்தார்கள். அதன் விளைவாக தேசிய பாதுகாப்பை சரியாக நெறிப்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் இந்த நாட்டுக்கு தேவை என்ற அடிப்படையில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு தேசிய பாதுகாப்பிற்கான மிகச்சிறந்த தலைவராக கோட்டபாய ராஜபக்ச அவர்களை ஒரு தரப்பினர் இனங்காட்டினார்கள். இதற்கு போட்டியாக அன்றைய அரசாங்கத்தில் இருந்தவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினைச் சேர்ந்த சயித் பிரேமதாஸ் அவர்கள் தேர்தலை சந்தித்திருந்தார், ஜனாதிபதி தேர்தலை. அதன் பொழுது அவர் பாதுகாப்பு அமைச்சினை முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சாக்கு வழங்க இருப்பதாக பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். அந்த அளவுக்கு அந்த தேர்தலில் பிரச்சாரங்களின் பொழுது தேசிய பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு விடயமாக இருந்தது. அதுதான் அந்த அரசாங்கத்தை தோல்வியடைய செய்தது.
இன்று இந்த அரசாங்கம் ஆட்சியில் இருப்பதற்கும் காரணமாக இருக்கின்றது. அந்த மைத்ரிபால சிறிசேனா இருந்த காலத்திலிருந்து ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது, அதன் பின்னரும் அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. அது மிகப்பெரிய ஒரு பரிந்துரைகளை முன்வைத்தது, இந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று. அதன் பின் சட்டமாதிபத்தினால் கூட வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றது. எனினும் அந்த பரிந்துரைகள் அனைத்தையும் தான் நடைமுறைப்படுத்த மாட்டேன், இது அனைத்து பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தினால் இது தன்னுடைய ஆதரவுக்கு ஒரு பங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்ற அடிப்படையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்களுக்கு தொலைபேசியில் அழைத்து தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பில் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற இலங்கை வாழ் மக்களுடன் இணைய வழியில் ஒரு கருத்து பரிமாற்றம் இடம்பெறுகின்றவர்களை இந்த விடயங்களை தெரியப்படுத்தியிருக்கின்றார் மல்கம் ரஞ்சித் அவர்கள். இந்த தாக்குதல் தொடர்பில் சரியான உண்மை நிலை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். இந்த தாக்குதல் யாரால் நடத்தப்பட்டது, குறிப்பாக தாக்குதல் நடத்தப்பட்ட 7-8 தீவிரவாதிகளால் மட்டுமல்ல, இதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார், இதன் பின்னணியில் அரசியல் லாபம் அடைந்தவர்கள் யார், பின்னணியை கொண்டு அரசியலை மேற்கொண்டவர்கள் யார், அது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை, அது தொடர்பான உண்மை நிலைகள் வெளிப்படுவதற்கான சாத்திய கூறுகள் இல்லை. அவர் இதற்கு முன்னர் கூட ஒரு ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார், இதற்கான உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்காக நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கூட செல்வோம் என்று. தற்பொழுது கூறியிருக்கின்றார், சர்வதேசத்தினுடைய உதவி இல்லாமல் இந்த குண்டு தாக்குதலின் உண்மை நிலைமைகள் வெளிவராது என்ற அடிப்படையிலுடைய அவருடைய கருத்து இருந்தது. இந்த அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற பொழுது, அதன் பின்னர் அல்லது ஜனாதிபதி தேர்தலை சந்திக்கின்ற பொழுது மிக பெரிய ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் குற்றவாளிகள் இனங்காணப்படுவார்கள், அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்படும், எங்களுடைய ஆட்சியில் இது முன்னெடுக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை வழங்கியிருந்தது. எனினும் அந்த வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றவில்லை, இனியும் நிறைவேற்றுவார்கள் என்பது தொடர்பில் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. குறிப்பாக அந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அல்லது அந்த தாக்குதல் தொடர்பில் தற்பொழுது அரசாங்கம் அன்று தெரிவித்த கருத்துக்களிலிருந்து இன்று மிகப்பெரிய ஒரு ஆரவாரமான கருத்துக்களை தெரிவிப்பது கிடையாது. ஆகவே இது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நீதி நிலைநாட்டப்படும் அல்லது அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அனைத்து பின்னணியும் வெளியிடப்படும் வெளிவரும் என்ற நிலைமை இல்லை என்பதுதான் கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகையினுடைய இந்த கருத்துக்கள் வெளிப்படுத்தி நிற்கின்றன. இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.